பேக்ஹிஸ்ட்ரி பார்க்கணும். இந்த பேக் ஹிஸ்ட்ரி வந்து டிஎம்கே ரெஜிமில் இன்க்ளூடியூஸ் பண்ணி முழுமையாக மது பழக்கத்துக்கு ஆளாகிட்டாங்க. மது பழக்கத்துக்கு ஆளாகின ஒருத்தரை நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக தான் அவங்கள வந்து நம்ம அதுலேருந்து வெளிக்கொணும். ஸோ அது அதனால் விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் நம்ம வந்து வெளிக்கொணுன்ற அந்த வேலையில் அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை முனைப்போடு எல்லாம் பணியும் செஞ்சிட்ருக்கு. மது கூடாது என்பதுதான் அரசுடைய ஒரே கொள்கை. ஆனால் ஒரே நாளில் நம்ம வந்து மதுவை வந்து நம்ம மதுக்கடைகளில் நம்ம மூடினால் விளைவு என்ன ஆகும்? வெள்ளச்சாராயம் ஆறாக ஓடும். மது 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 குடித்தவன் என்ன பண்ணுவோம்? அந்த பழக்கத்திலிருந்து நாம் ஸ்டாப் பண்ணதுனால வெள்ளச்சாரம் இல்லைன்னா வேறுமா இந்த டர்பன்டைன் அதே போன்ற அந்த ஸ்பிரிட்டு இதெல்லாம் குடித்து வந்து உயிரை மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு நிலை வரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க, 1977 புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அப்போது கடுமையான சட்டம் கொண்டு வந்தார். அண்ணனுக்கு தெரியும், அதாவது கொலகாரனு கூட ஜாமீன் கொடுக்கலாம், ஆனால் குடிகாரனுக்கு ஜாமீனே கிடையாது. இப்போ குடிகாரன் நாடு கடத்துன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கடுமையாக சட்டம் போட்டு அன்னைக்கு வந்து கடுமையாக சட்டம் போட்டு அன்னைக்கு குடிக்கிறவனை ஜெயிலில் தள்ளி அதன் மூலம் வந்து பல்வேறு வகையில் வந்து அந்த சட்டத்தின் மூலமாக அதை நம்ம வந்து அமல்படுத்த நினச்சோம். ஆனால் விளைவு என்னாச்சு? அதனால் வந்து இந்த கள்ளச்சாராயம் பெறுகிற ஒரு நிலையும் அதை நம்ம தடுத்தோம்னா வேறு வழி இல்லாமல் ஸ்பிரிட்டு அதே போல் விஷச்சாராயம் அது கூட வந்து இந்த மாதிரி டர்பன்டைன் இதெல்லாம் சாப்பிட்ற ஒரு நிலைமை வந்து. அதனால் எங்களை பொறுத்தவரை மது தேவையில்லைன்றதுதான். அதனால தான் அம்மா இந்த தீமையை உணர்ந்து ஒரு பக்கம் நம்ம விழிப்புணர்வு பண்ணி அதை நம்ம வந்து அதை மது கழகத்திலிருந்து குழி குதிரை நடவடிக்கை எடுப்போம். அடுத்த கட்டம் நம்ம குறைப்புன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பல கடைகள் மூடினாங்க. இப்போ அம்மாவோடைய நம்முடைய மாண்பு மூலம் சிறந்து மூடியிருக்காது. அதனால் அது படிப்படியாக வந்து இந்த திட்டம் வந்து பொதுவாக வந்து கடைகளை மூடி வந்து முழுமையாக மது விலக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கை அரசு வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க. அதனால்தான் நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்த திமுக போல் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் வந்து காற்றுல பறக்க விடுறாங்க நாங்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை இப்போது இனிஷியல் ஸ்டேஜில் 2000 கடை மூடியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னா படிப்படியாக மூடி இதுக்கு ஒரு முழுமையான அளவுக்கு வந்து இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக அவங்கள தயார்படுத்திட்டோம்னா அப்போ வந்து இந்த மது கடைக்கே வேலை இருக்காது. ஸோ அந்த ஒரு பணியை நாங்கள் வந்து இப்போ வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செஞ்சு இதை வந்து படிப்படியாக மூடுறதுக்குடான நடவடிக்கை எடுக்கிறோம். திரும்ப தமிழுக்கு வருவாங்க சார். தமிழ் படித்தவங்களுக்கு ஒரு என்கரேஜ் ஊக்கப்படுத்துகிற வகையில் உற்சாகப்படுத்துகிற வகையில் அரசு வேலைவாய்ப்புகள் இருக்காங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ப்ராக்டிக்கலாக நிறைய துறைகள்லாம் 20 விழுக்காடுன்னு ஒரு அரசாங்கம் இருந்தாலும் கூட அது முழுமையாக அமல்படுத்தாத ஒரு நிலை தான் இருக்கிறது. இது எப்போ வந்து இது முழுமையாக அமல்படுத்தப்படும்? 2வது, இந்த விழுக்காடு வந்து